சமீபத்தில் வங்கதேசத்தில் மாணவர் தலைவர்கள் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமையை அறிவித்ததை தொடர்ந்து அங்கு பதற்றம் அதிகரித்தது. இந்நிலையில் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேற்று டெல்லி வந்தடைந்தார். இந்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுமாறு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு நேர்லையில் செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஆண்டன், வணக்கம். தற்போது வங்கதேச விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. காலை 10 மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூட்டம் துவங்கியிருக்கிறதா? யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள்? இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். அதாவது இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அதுபோல் பாதுகாப்பு அமைச்சர் என அனைத்து தரப்பினருமே அங்கு வந்திருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திற்காக. இது தொடர்பாக நேற்றைய தினமே பிரதமர் தலைமையிலும் அவசரமாக ஆலோசனையானது நடத்தப்பட்டது. ஏனென்றால் பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா கிட்டத்தட்ட அங்கிருந்து அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு 45 நிமிடங்களில் அவர் நாட்டை விட்டு காலி செய்யுமாறு, நாட்டை விட்டு வெளியேறுமாறு இராணுவம் அறிவுறுத்தியதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஸோ அதுபோல ஒரு சூழ்நிலையில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பியோடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அளவிற்கு பங்களாதேஷ் நிலவரமானது மாறி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் தப்பி எங்கு செல்கின்றார் என்பது மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் இதில் வந்து காசியாபாத்திற்கு வந்து அவர் வந்து சேர்ந்திருந்தார். ஸோ இந்தியா வந்து சேர்ந்திருந்தார். ஸோ இந்த நிலையில் தான் அவர் வந்து இந்தியாவில் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற சூழ்நிலையில் அடுத்ததாக அவர் எங்கு செல்கின்றார் என்பது தொடர்பான உறுதியான தகவல் எதுவும் இதுவரையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் பங்களாதேஷை பொறுத்தவரையில் அடுத்ததாக இடைக்கால அரசு பொறுப்பேற்க இருப்பதாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இராணுவம் அங்கு ஆட்சி அமைக்கும் என்று, இடைக்காலமாக ஆட்சி அமைக்கும் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் கூறக்கூடிய அடிப்படையில் தான் அந்த இடைக்கால அரசானது அமைய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கூறியிருக்கின்றார்கள். ஸோ இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு பங்களாதேஷை பொறுத்தவரையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா தற்பொழுது பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர் அடுத்ததாக அவருடைய நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான உறுதியான தகவல் எதுவும் நான் பார்த்தது போன்று இதுவரையில் உறுதியான தகவல் எதுவும் இல்லை. மேற்கொண்டு அவர் எங்கு இந்தியாவில் எவ்வளோ நாள் இருக்கப் போகின்றார், அடுத்த கட்டமாக அவர் எங்கு செல்லப் போகின்றார் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பானது இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்னொரு நாட்டிலிருந்து அங்கிருந்த போராட்டக்காரர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு பிரதமருக்கு தற்பொழுது இந்தியா அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது. ஸோ இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் எவ்வளவு நாள் இந்தியாவில் இருக்கப் போகின்றார், அடுத்த கட்டமாக அவர் எங்கு செல்லப் போகின்றார் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தற்பொழுது இந்திய அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்து கட்சிகளுக்குமே பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்த விவகாரத்தில் இருக்கும், என்ன மாதிரியான நடவடிக்கை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தில் என்பது தொடர்பாக. பொதுவாகவே பங்களாதேஷை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய ஒரு நட்பு ரீதியான ஒரு நாடாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடைய கருத்தையும் கேட்டறிய வேண்டிய ஒரு இடத்தில் தற்பொழுது மத்திய அரசு இருக்கின்றது. ஸோ அதன் காரணமாகவே தற்பொழுது நேற்றைய தினம் பிரதமர் தலைமையில் ஒரு அவசர கூட்டமானது நடைபெற்றது. அதில் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மத்திய அரசை பொறுத்தவரையில் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெறுகின்றது. அதற்கு பிறகாக அடுத்த கட்டமாக மத்திய அரசு இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கும் என்பது தொடர்பாக தகவலானது தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பங்களாதேஷ் இந்திய பிரஜைகள் பங்களாதேஷ் செல்வதை தவிர்க்குமாறு ஏற்கனவே கூறியிருக்கின்றது. அதுபோல அங்கிருக்கக்கூடிய இந்திய நாட்டவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கூறியிருக்கின்றது. ஸோ இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில்
அங்கு ஊரடங்கானது இன்றைய தினம் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஸோ இது போன்ற ஒரு பல்வேறு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவும் தற்பொழுது இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டுக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. நேர்லை தகவல்களுக்கு நன்றி.